புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. முடியும் வரை முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு எங்களுக்காக என்ன அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிவனும் பார்வதியும் ஒரு முறை வானத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பூமியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒளிப்பழம்பாக ஒரு விஷயம் தெரிகின்றது. அவங்க கீழே இறங்கி வரும்போது ஒரு முனிவர் உட்கார்ந்து ஒரு ஊசியை வைத்து கொண்டு பழைய துணியை தச்சு கொண்டு கிழிந்த துணியை தச்சு கொண்டுட்டுருப்பார். உடனே பார்வதி தேவி வந்து சொல்லுவாங்க, சிவன்கிட்ட அவரை போய் பார்ப்போம், அவருக்கு ஏதாவது வரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை அவரெல்லாம் அதெல்லாம் கடந்தவர், அவருக்கெலாம் அதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணோன்னே சிவனும் பார்வதியும் அவர்கிட்ட போயிட்டு நிற்பாங்க. முன்னாடி நின்னோடனே ஐயோ சிவன் பார்வதி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியும் மோர்லாம் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவர் தைக்க ஆரம்பிச்சிடுவார். இவங்க வேறு வழியே இல்லாமல் என்னென்னு புரியாமல் கிளம்பி போகும்போது பார்வதி வந்து கண்ணால் வந்து சிவன்கிட்ட வந்து காமிச்சு அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்ன உடனே சிவன் கேட்பார், நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டோன்னா ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகணும், உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணுன்னா எனக்கு எந்த வரமும் தேவையில்லை, நான் நல்லா இருக்கேன் உங்கள் அருளால் அப்படின்னு சொல்லும்போது கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இந்த ஊசி பின்னாடி இந்த நூல் வரணும் நான் வந்து தைக்கும்பொழுது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ பார்வதி தேவி சொல்லுவாங்க, அதுதான் ஏற்கனவே ஊசிக்கு பின்னாடி தானே நூல் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவர் சொல்லுவார், நான் வந்து சிறந்த சிவன் பக்தன், உங்களுடைய ரெண்டு பேரை தவிர எனக்கு எந்த விஷயமே கிடையாது, ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ ஒழுக்கம் தவறாமல் நீதி தவறாமல் வாழும்போது அதற்கான பலன் ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து ஊசி பின்னாடி நூல் வருதோ அதே போல் அது எனக்கு நான் என்னோடய வாழ்க்கைக்கு பின்னாடி நல்லது வரப்போகுது, நான் எனக்கு எதுக்கு வரேன் இந்த இந்த இதுக்கு நடுவில் வரம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த முனிவர் சொன்னது தான், நல்லது செய்தால் நல்லது நடக்கும். இதுவரைக்கும் நம்ம செய்யலைன்னா இனிமேல் செய்யும்பொழுது இனிமேல் நடக்கின்ற எல்லாமே நல்லதாக இருக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உங்களுக்கு அனைவருக்கும் நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படின்னு அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் தேனி மாவட்டம் சந்துபட்டியிலிருந்து முருகலட்சுமி பேசுறேன்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். எந்த ஊர் பேர் சொல்லுங்கம்மா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு லைன் கிடைச்சதுல இருந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் கலரா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அம்மா மிக்க நன்றிம்மா. உங்களுடைய சந்தேகம் என்னம்மா? அழைப்பிற்கு நன்றி, மீண்டும் ட்ரை பண்ணுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், வரலட்சுமி பேசுறேன். வரலட்சுமி சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார, வாழ்க வளமுடன் சார். எப்படி சார் இருக்கீங்க? அமோகமா இருக்கும், சீரும் சிறப்பமா இருக்கும்மா. ஆண்டாள் தயவால். நான் வரலட்சுமி சார், பாண்டிச்சேரி ஏற்கனவே உங்ககிட்ட பேசிருக்கேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. கணவரை ஹோட்டல் பிசினஸ் வைக்க சொல்லி சொல்லிருந்தீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க ரெண்டு வாட்டி கூப்பிட்டீங்க, இது மூணாவது வாட்டி கூப்பிடுறீங்கம்மா. ஆமா சார், ஆமா சார், சொல்லுங்கம்மா. ஆனா இன்னும் அவரை வைக்கல, இன்னும் ஹோட்டல் வைக்கல. ஆனா வந்து சில இடங்கள்லாம் நீங்க இடம் பிசினஸ் எல்லாம் நீங்க பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா அவருக்கு கொஞ்சம் அந்த இடம் பாக்குறது விக்கிறது பண்ணாரு புரோக்கர் இது கமிஷன் பேஸ்ல. சரி, அது வந்து அது நான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கு, இப்ப நல்லா சக்சஸா போயிட்டு இருக்குது. சரி, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம். சரி, ஆனா இன்னும் வீடை எங்களால இந்த வீட்டை விட்டு மாத்தி போக முடியலன்னு சார். சரி, அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சொன்னா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். அதாவது ப்ரோ, அதாவது வீட்டு தொழில் எதுவும் நான் பண்ணக்கூடாது, வீடு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலாமா? உங்களுக்கு மிக சிறந்தது உணவு தொழில்னு சொன்னேன். இப்போ 100 மார்க் சிறந்ததா 90 மார்க் சிறந்ததுன்னா 100 மார்க் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 100 மார்க் வந்து உணவு தொழில். நீங்கள் இந்த தொழில் வந்து பணம் தருது, நம்ம யாரையும் ஏமாத்தலை பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக இந்த தொழிலையும் பார்க்கலாம், தவறு கிடையாது. பட் அட் த சேம் டைம் அந்த உணவு தொழில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்கம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது இதுக்கு வந்து கோவிலுக்குன்றதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்கம்மா, பெரிய பூட்டு ஆனால் ஒரு சிறிய சாவி தான் அந்த பூட்டை திறக்குதுமா. அதுபோல்
பெரிய மாற்றத்துக்கு வந்து சிறிய வார்த்தைகள், நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளே போதும். நீங்கள் எப்பொழுதுமே ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும், நடந்தது அத்தனையும் நல்லதுக்கே நடந்தது, நடக்க போகுது அனைத்தும் நல்லதுக்கே நடக்கப் போகின்றது மனநிலைக்கு மாறி இந்த 300 முறை 400 முறை ஆல் இஸ் வெல்ன்ற ஒரு வார்த்தையை சொல்ல பழகுங்கள். மனசுக்கிட்ட சொல்லுங்கள், மனசு எது உண்மை நம்புதோ பிரபஞ்சம் உடனே அதை நம்பிடும், பிரபஞ்சம் உடனே கொடுத்துருமா. இதுதான் பிரபஞ்ச விதி, இதுதான் ரகசியம். நீங்கள் அருமையான கேள்வி கேட்டதுக்கு நன்றி. மிக சிறப்பாக வாழையினுடைய அன்பான வாழ்த்துக்கள் வரலட்சுமி. வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கவிதாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க கவிதாமா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. கவிதா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அமோகமா இருக்க, சிறப்பா இருக்கம்மா. மேற்கு பக்கம் ஜன்னல் வைக்கலாம், உச்ச பகுதியில் வைக்கணும். நல்ல கேள்விக்கு நன்றி கவிதா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? திருவள்ளி மாவட்டம் ஆலத்தூர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா எங்க வீட்டுல வந்து குடும்பத்தோட நல்லா இருக்கும், ஆனா பக்கத்து வீட்டால பிரச்சனை இருக்கு. பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை ஐயா? அவரோட பேர் என்ன? பக்கத்து வீட்டு அந்த நண்பருடைய அந்த பக்கத்து வீட்டுல வசிக்கக்கூடிய ஒரு பேர் என்ன? முருகன். அது சொந்த வீடு? நீங்களும் சொந்த வீடா? சொந்த வீடு ஐயா. அண்ணன் தம்பி தான் ஐயா. உங்களுடைய அண்ணன் யார்? அண்ணன் யார்? அண்ணன் நீங்க அண்ணனா அவர் அண்ணனா? அது அண்ணன். நீங்க ரெண்டு பேரும் வந்து பறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது எங்க இருந்து வந்தீங்க? நேத்து அன்னையர் தினம் சார், ஒரே அம்மா தானே உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே? அம்மா இருக்காங்களா உங்களுக்கு? யார் கூட இருக்காங்க? இந்த அம்மாவெல்லாம் பாதியா பங்கு போடலாம் தப்பு சார். அதாவது உலகத்துல நான் சொல்றது புரிஞ்சுங்க ஐயா. அம்மா வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வந்திருக்கீங்க, ஒரே அப்பா, ரெண்டு பேருக்கும் ரெண்டு குணாதிசயங்கள் இருக்க முடியாது. அப்போ அண்ணன் நல்லா இருக்கணும், அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், முருகன் நல்லா இருக்கணும், முருகன் மனைவி நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள். நீங்க ஒரு விஷயம் வந்து என்னைக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களோ, பிரச்சனைக்கு காரணம் அவர் மட்டுமே இருக்க முடியாது, நாமும் தான் அந்த காரணமா இருக்க முடியும். விட்டு கொடுத்து போங்க. முருகனுக்கு மிஞ்சித ஒரு தெய்வம் இல்லை ஐயா. உங்க அண்ணனோட பேர் முருகன் சொல்லும்போது திருச்செந்தூர் முருகன் வந்து டிஃபால்ட்டான டெம்பிள். அதே சமயம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும், அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும். காலைல எழுந்த உடனே உங்கள் ஃபேமிலிலாம் விட்டுருங்க, கடவுளுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. மிக ஒரு 90 நாளில் அந்த 96 நாள் ரெண்டு மண்டலம் சொல்கிறது 90 நாளில் மாற்றம் தெரியும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து அம்மாவை வந்து ரெண்டு பேரும் போட்டி போடணும், யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறதுல அந்த அளவுக்கு வச்சு அந்த சாமியெல்லாம் நீங்கள் கும்பிடாதீங்க. அந்த செதுக்கப்பட்ட சாமி சிலைகள் வந்து நம்ம சாமின்னு கும்பிட்றோம், ஆனால் உண்மையான சாமி அம்மா தான் சார். அந்த அம்மாவை நல்லபடியாக பாருங்கள், அதில் உங்களுக்கு சண்டை வரணும், அந்த சண்டை தான் நான் ரசிக்கக்கூடிய சண்டை. நீங்கள் அற்புதமாக வாழ, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். சார், எங்கள் கையும் பணமும், எங்களுடைய பையும் வந்து நிறைய பணம் வேணும்னா நாங்கள் என்ன சார் பண்ணணும்? இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் வந்து இது உண்மையான உணர்வுபூர்வமான விஷயம், உளவியல் பூர்வமான விஷயம். இதை கண்டுபிடிச்சது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் ஒவ்வொரு ஷேக் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனை இருக்கும். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆசைப்பட்டு வளர்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பூனை. பூனைக்கும் பணத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. பூனை பார்த்தீங்கன்னா நோயிலிருந்து உங்களுக்கு, அதாவது வந்து பூனை வளர்க்குற வீட்டில் 40% வந்து ஹார்ட் அட்டாக் வராதுன்றது ஒரு ஆய்வு, உண்மையான ஆய்வு. படித்தவர்கள் வந்து ரொம்ப மெனக்கெட்டு, அதாவது பட்டதாரிகள் வந்து பூனை மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்கன்றது இன்னொரு ஆய்வு. ஸோ நீங்கள் பூனையை வளர்த்து பாருங்கள். பூனையோட குணாதிசயங்கள் பற்றி நீங்கள் சொல்லணும்னா அது ஒரு பெரிய 192 பக்கத்துக்கு நோட்டுக்கு ஃபுல்லாக எழுதுகிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. பூனை வளர்ப்பு என்பது பணத்தோடு நேரடியாக தொடர்புடையது. நீங்கள் வந்து இந்த பூனை நிறைய பேர் வீட்டுக்கு பூனை வரும், அடித்து துரத்துவாங்க, அப்படிலாம் இல்லை. அது பூனை ஸ்பாட் அண்ட் பாஸ்டல் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு நினச்சிக்கங்க. பூனை வளர்க்க வளர்க்க பூனைக்கு நன்றாக நீங்கள் வந்து உணவு கொடுத்து அதை பாதுகாக்க பணம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பெருகும். இது உளவியல் பூர்வமான விஷயம். அதை தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், பூனையுடன் நான் விளையாடிய நாட்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எனக்கு விரயம் என்று தோன்றியதே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்றைய பூனை வளர்க்க பாருங்கள், மிகப்பெரிய அளவிற்கு பணப்பானையுடன் நீங்கள் வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.
மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்குளம். எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? சொல்லுங்க சார்லாம், உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு கட்டணும் என்ன பண்றாருமா? அதாவது வந்து நீங்க ஒரு விஷயம் இனிமேல் வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய உங்களை லைஃப்ல மாத்திக்கணும் போது எல்லாமே ஒரே நடையில ஒரே நாள்ல மாத்தணும்னு சாத்தியம் இல்லை. அப்ப நம்பர் ஒன் வந்து நிறைய சிரிக்க பழகுங்கள்மா. ரெண்டாவது நம்பர் ரெண்டு, நிறைய நன்றின்ற ஒரு விஷயத்தோடு இருங்கள். நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வந்து எந்த உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை, நம்ம உயிரோட இன்னைக்கு கடவுள் வச்சிருக்காருன்னு போது நன்றின்றது வந்து ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக வேண்டும். சிரிப்பும் நன்றி, இதோட வந்து அந்த மன்னிப்பு வன்மம் என்ற விஷயம் இல்லாமல் இருக்க பட்சத்தில் நீங்கள் நினைக்கிற அந்த நல்ல விஷயங்கள் அதுவாக இஷ்டப்பட்டு அதிர்ஷ்டமாக உங்களுடன் வந்து இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வாழ அந்த நான் வணங்கக்கூடிய ஆண்டால் உங்களுக்கு துணை நிற்பால். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நானும் சுதில்லா மேடம் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. மேடம், எங்க பையன் வந்து வேலைக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் பேர் அன்பு மேடம். ஓகேம்மா, சார் இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். பருத்தி விளைவது வந்து சூழ்நிலையாள்மா. நம்ம ஆடை அணிகிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய முயற்சியால். அப்போ உங்களோட பையன் வந்து முயற்சிகள் அதிகம் எடுக்கும்போது அவர் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை நன்றியோடு இந்த உலகத்தில் எல்லா விஷயத்திலும் அணுக சொல்லுங்கள். வன்மம் இல்லாமல் நீங்கள் வந்து அவரை மாறும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கும். அன்பான வாழ்த்துக்கள்மா. நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, நேர் இணைப்பில் இல்லை. சார், வாஸ்துவிற்கும் ஒரு மனிதனின் குணாதிசயங்களுக்கும் சம்பந்தம் உண்டா? மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. இப்போ வடகிழக்கில் வந்து படிக்கட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள டேர்ம்ஸ் பார்க்கணும், அப்பாவுக்கும் முதல் மருமனுக்கும் உள்ள டேர்ம்ஸ் பார்க்கணும். தென்கிழக்கில் வந்து ஒரு கிணறு இருக்குன்றது, செப்டி டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களோட அந்த குறிப்பாக அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள், அது வாடகைக்கெல்லாம் வந்து சொந்த வீடாக சொந்த வீட்டு ஓனராக கூட இருக்கலாம். அவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பார்க்கணும், அவங்க வந்து எப்படி தூங்குறாங்க, மென்டல் டிப்ரெஷன் இருக்கா, ஹீமோக்ளோபின் இஷ்யூஸ் இருக்கா, யூட்ரஸ் எப்படி ஃபங்க்ஷனிங்கிற விஷயத்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அதோட உண்மை புரியும். அதே போல் தென்மேற்குன்றது வந்து பொதுவாக அது வந்து முதுகு தண்டு, மிக முக்கியமாக முதுகு தண்டு சம்மந்தப்பட்டது. வடமேற்குன்றது வந்து நம்ம கால் அப்புறம் காதல் போன்ற விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல குணாதிசயங்கள்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த ஹாப்பினஸ் வரும். ஆரோக்கியம் குன்றும் பொழுது அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் போயிடுது. அப்போது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது வீடு. அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த ஒரு சந்தோஷம், உதவக்கூடிய எண்ணம், வன்மம் இல்லாமல்லாம் வாழ முடியும். ஸோ நிச்சயமாக குணாதிசயத்துக்கும் ஆண்டாள் வசுவிற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்றது ஆண்டாள் வசு வலியுறுத்தி கூற இந்த இடத்தில் விரும்புகின்றது. சரிங்க சார், இப்போ நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா எங்கள் வீட்டை உங்களுடைய ஆண்டாள் வாஸ்து பிரகாரம் எப்படி அமைச்சுக்கணும்? நான் முதல் விஷயம் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே இது வந்து இது ஒரு அருமையான கேள்வி சரண்யா. நீங்கள் ஆண்டாள் வாஸ்துப்படி பண்ணணுன்றது வந்து செகண்டரியாக வச்சுங்க. முதல்ல வந்து உங்கள் வீட்டில் மியூசிக்ன்றது வந்து இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கணும். எல்லார் வீட்லேயுமே சரி, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராவனா இருக்கலாம், நீங்கள் சாமி பாட்டு போடுங்க இல்லை சினிமா பாட்டு போடுங்க, டசன்ட் மேட்டர். எப்போதுமே இசை என்கின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து இணைத்து கொள்ளும் பொழுது லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் நடக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆண்டாள் வாஸ்துப்படி உள்ள வீடு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இசையோடு நீங்கள் வந்து இசை கேட்காதவங்க கூட இசை கேட்க பழங்கள் இசை உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி முடிவு.
மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். சார், ஒரு சில பேர் வீட்டுல நான் பாத்திருக்கேன், 45-50 வயசு கூட திருமணம் ஆகாத ஆண்கள் அப்படியே தங்கிடுவாங்க சார். எவ்வளவுதான் தேடினாலும் முயற்சி செய்தாலும் கூட அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கறது ஒரு எட்டா கனியாவே இருக்கு இல்லைங்களா? இதற்கான காரணம் வாஸ்து ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் என்ன, தீர்வும் என்ன? நம்பர் ஒன்று, சில இடங்களில் இந்த ஆண்களுக்கு வயதாகி திருமணம் ஆகாத காரணம், அவங்க வீட்டில் நிறைய பெண்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் திருமணம் பண்ணுற ஒரு சோஷியல் கமிட்மெண்ட்டில் அவங்க திருமணம் தள்ளி போயிருக்கோம், அக்ரீடு. அதுபோல் இருக்கிறவங்களுக்கும் ஜாதகம் பார்த்து நான் இப்படி பண்ண, ஜாதகம் 100% ஜாதகம் பொருந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வியாழன் நோக்கு குரு பார்வை அப்படின்னு சொல்லி கல்யாணம் தள்ளி போகிறவங்களுக்கும், அப்புறம் திருமணம் சரி போய் மாலை போட்டால் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி இது மாதிரி கோயிலுக்குள்ளே போய் மாலை போட்டு திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் 30-31 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு, 35 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு சினிமா நடிகையை வந்து உருவப்படுத்தி எனக்கு அப்படி தான் பொண்ணுன்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் எப்படி 35 வயசோ அந்த அதுக்கேற்ற மாதிரி 31 வயசோ 30 வயசுலேயோ ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். நம்பர் ரெண்டு, நம்ம சினிமாலாம் விட்டுட்டு அதெல்லாம் நமக்கு நடைமுறை வாழ்க்கை ஒத்து வராதுன்ற பட்சத்தில் நீங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்தில். அவங்கவுங்க அவங்க கம்யூனிட்டி சார்ந்த அவங்க மதம் சார்ந்த இடத்துலேருந்து பெண்ணை வந்து நம்ம எடுத்து நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம். அதில் குறிப்பாக விதவை திருமணம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. விரல் போயிருக்கும், திக்குவாக இருக்கும், ஊமையாக இருப்பாங்க, கண் கொஞ்சம் பார்வை டிஸ்டர்ப்டாக இருக்கும், காது கேட்காது, எத்தனையோ விஷயங்கள், கால் ஊனமாக இருக்கும். இப்போ நீ பண்ணலையான்னு என்னை கேட்காதீங்க. நான் வந்து என்னோடய ஏஜில் திருமணம் வரும்போது நான் ஒரு விதவியை கல்யாணம் பண்ணணுன்னு வந்து நான் முயற்சி எடுத்த போது எனக்கு சொல்லப்பட்ட விஷயம், மாப்பிள்ளைக்கு குறை இருக்கும், அதனால தான் விதவியெல்லாம் கல்யாணம் பண்ணும், குறை இருக்கவங்களை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறாங்கன்னு சொன்ன உடனே தென் வி ஹவ் சேஞ்ச்டு அவர் ஸ்டாண்டு. சமுதாயம் நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை ஒத்துக்கணும் போது நான் வேறு ஒரு டிசிஷன் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிக சிறப்பாக இருக்கணும், இந்த மாதிரி திருமணம் ஆகாதவங்கன்னு போது உளவியல் ரீதியாக நீங்கள் இது போல் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து நீங்கள் கவனித்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மிக மிக அற்புதமான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, பிரம்மாண்டமான நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். இதை நான் வந்து நிறைய நண்பர்கிட்ட பரிசோதித்து பார்த்துருக்கின்றேன். ஸோ தயவுசெய்து இந்த சினிமான்ற கவர்ச்சியை விட்டுட்டு ஜோதிடம்ன்றதை ஒதுக்கி வச்சுட்டு நாம் வாழணும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கல்ல, கொண்டாடுவதற்கின்ற எண்ணத்துடன் நீங்கள் அனைவரும் என்னுடைய கருத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதுதான் மை ஹம்பிள் ஆன்சர். வீடை பொறுத்த வரைக்கும் இந்த உளவியல் ரீதியாக அவங்க இந்த விஷயத்தை மாற்றிக்கும் பொழுது வீடு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். அந்த பொண்ணை வந்து அந்த வீடு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அந்த வீடுக்கு அந்த விஷயம் ரொம்ப புரிஞ்சு மிக அற்புதமான தெருக்கூத்துள்ள வீட்டில் அவங்க நல்ல தெருக்கூத்துள்ள வீட்டில் வாழ முடியுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. சமுதாய அக்கறை கொண்ட அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சாட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். சார், அம்மா எனக்கு ஒண்ணும் கேட்கலையம்மா. உங்களுக்கு வடமேற்கு தான் உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய விஷயம். அந்த வடமேற்குல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்ற பட்சத்துல இந்த மாதிரி ஃபோன் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து வாசல் தப்பாக இருக்கலாம், காம்பவுண்ட் கோர்ஸாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய இந்த மோர் தானம் பண்ணுங்கள், தயிர் தானம் பண்ணுங்கள். அது மிக சிறந்த நல்ல விளைவை கொடுக்கும். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஆவி ஈவி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு பரிகாரம்லாம் நீங்கள் எதுவும் போய்ட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய மோர் தானம் மட்டும் பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து மட்டும் இல்லாம சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பயனுள்ள விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. எல்லோருக்கும் ஒரு சிறிய விண்ணப்பம், ஏற்கனவே நான் சொன்னதுதான், பசும்பொன் சக்திவேல் மிக சிறந்த வாஸ்து நிபுணர் ஸ்ரீவில்லிபுத்தூர், காரியாப்பட்டி சேர்ந்த சிறந்த ஆண்டாள் வாஸ்து நிபுணர் காரியாப்பட்டி விஜயகுமார் தலைமையில் ஏழை விவசாயிகளுக்கு, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது, ஏழை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பசு கொடுக்குற திட்டம் நாங்கள் வந்து பண்ண இருக்கிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில், ஆண்டாளுக்கு சன்னதியில் வச்சு. பசு பெற விரும்புகிறவங்களும் பசு கொடுக்க விரும்புகிறவங்களும் யாராவது வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வந்து என்னுடைய ஆஃபீஸ் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களை அந்த திட்டத்தில் இணைச்சிக்கங்க. ஏன்னா என்னோடய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் பாக்கெட் பாலை இனிமேல் அபிஷேகம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த பசு வாங்குறவங்க ஒரு கிளாஸ் பாலை
நாட்டு பசு வந்து எடுத்து அது அம்மன் கோயிலோ சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ எந்த மதம் சார்ந்தவங்க வாங்கினாலும் இது கொடுக்கல யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்க போகிறல. ஸோ அது மாதிரி பண்ணும்போது தமிழ்நாடு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம நாடும் நல்லாயிருக்கும், எல்லோருமே நல்லா இருக்க முடியும். இதுக்கு வந்து இந்த திட்டத்தை நீங்களும் இணைஞ்சு பயனடைய என்னுடைய அம்பிள் ரிக்வஸ்ட் இது. ஸோ இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் ஃபேர். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.